வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. டென்த்து சமச்சீர் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 ஃபர்ஸ்ட் இல்லை தேர்ட் சம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸ்னே எடுத்துக்கோங்க. ஸோ என்ன வருது? 3x^4 + 6x³ - 12x² - 24x. ஓகேங்களா? இப்போ இதில் எல்லா டேர்மும் 3 டிவைட் ஆகும். ஸோ 3 காமனாக வெளியே எடுக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் டேர்மை பாருங்கள். லாஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இல்லாத டேர்மே இல்லை இதில். ஸோ அதனால் எக்ஸையும் வெளியே எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 வெளியே எடுக்கிறேன், அப்புறம் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். ஸோ 3x வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 3x வெளியே எடுத்துட்டா இங்கே 3 வெளியே போச்சுன்னா இங்கே 1 இருக்கும். ஸோ 1 x^4 எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா உள்ளே என்ன இருக்குன்னா x³ இருக்கும். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா a^m/a^n = a^m-n. ஓகேங்களா? இப்போ x^4 நான் எக்ஸை வெளியே எடுக்கிறேன்னா எக்ஸால் டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிடுது? x^4 - 1 ஆயிடுது. ஸோ 4 போச்சுன்னா 3. ஸோ x^3. x^4 எக்ஸை டிவைட் பண்ணால் x^3 வரும். அதனால் x^4 எக்ஸை வெளியே எடுத்துட்டா 1x³. ஓகேங்களா? அடுத்தது 6 வெளியே எடுத்துட்டா 2 வந்துடும். x³ எக்ஸை வெளியே எடுத்துட்டா x² பவரில் மட்டும் 1 கம்மி பண்ணிட்டே வாங்க. 12 வெளியே எடுத்துட்டா 4x. ஓகேங்களா? x² எக்ஸை வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ஆயிரும். மைனஸ் 24 வெளியே எடுத்துட்டா எத்தனை 3 24? 8 3 24. ஸோ எக்ஸு அப்படியே கொண்டு போயிட்டா உள்ளே ஒன்றுமே இருக்காது, 1 தான் இருக்கும். ஸோ இதுதான் p(x). ஓகேங்களா? அதே மாதிரி g(x)ஐ பார்க்குறேன். ஸோ g(x)ல் என்ன இருக்குது? 4x^4 + 14x³ + 8x² - 8x. ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள எல்லா டேர்மும் 4 டிவைட் ஆகுமான்னு பார்க்குறேன். 14 4 டிவைட் ஆகாது, 14 4 டிவைட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறேன்? 2 தான் நான் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ 2 டிவைட் பண்ணுறேன். அடுத்து இதில் உள்ள லாஸ்ட் நம்பரில் கூட எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸையும் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ உள்ள என்ன இருக்கும்? 4 2 டிவைட் பண்ணால் 2. x^4 எக்ஸ் போயிடுச்சுன்னா x³. 14 2 வெளியே எடுத்துட்டா எத்தனை? 2 14 7 2 14 +7 x³ எக்ஸ் போயிடுச்சுன்னா x² +8 2 வெளியே போயிடுச்சுன்னா ஸோ 8 12 டிவைட் பண்ணால் 4. ஸோ 4x மைனஸ் 8 2 டிவைட் பண்ணால் 4. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு 3x 2x இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் ஜிசிடி கண்டுபிடிக்கணும், மீ போ வா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ மீ போ வா ஜிசிடி. ஸோ 3x 2x கண்டுபிடிக்கிறேன். ஸோ 3x 2x மீபேவா என்னன்னா எக்ஸு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ gcd = x. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது x³ இருக்குது. இங்கேயும் x³ தான் இருக்குது, இங்கேயும் x³ தான் இருக்குது. ஸோ இதில் எது பெரிய நம்பர்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே 1x³ இருக்குது, ஆனால் இங்கே 2x³ இருக்கு. ஸோ 1x³ பெருசா, 2x³ பெருசா? ஸோ 2x³ தான் பெருசு. ஓகேங்களா? ஸோ g(x)ஐ உள்ளே எழுதிக்கோங்க, p(x)ஐ வெளியே எழுதி. ஸோ g(x)ஐ உள்ளே எழுதிக்கிறேன், ஏன்னா g(x) தான் பெருசு. ஸோ 2x³ + 7x² + 4x - 4. ஓகேங்களா? ஸோ p(x) என்ன? 1x³ + 2x² - 4x - 8. ஓகேங்களா? ஸோ 1x³ எப்போ 2x³ மாறும்? ஸோ 2 மல்டிபிள் பண்ணால் 2x³ மாறும். ஸோ 2 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். 1 2 2. ஸோ 2x³ + 2 4. ஸோ 4x²
அடுத்தது 4 2 8, ஸோ மைனஸ், ஸோ மைனஸ் 8x, மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ 2 8 16. ஓகேங்களா? இப்போ சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுங்க. ஸோ இது மைனஸாக வரும், இது மைனஸு, இந்த இடம் ப்ளஸ்ஸு, இந்த இடம் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 7x இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 7 - 4 எவ்வளோ? 3. ஸோ 3x². அடுத்தது வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக, ஸோ கூட்டிட்டு அதே குறி. ஸோ 8 + 4 = 12. ஸோ 12x. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 16 - 4, 16 - 4 போச்சுன்னா 12. பிரைம் நம்பர் ரிப்ரசன் ப்ளஸ் 12. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே காமனாக 3 டிவைட் ஆகும். ஸோ ப்ளஸ் 3 காமனாக வெளியெடுக்கிறேன். ஸோ 3 டிவைட் பண்ணால் இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் வரும். 3 டிவைட் பண்ணால் எத்தனை 3 = 12, எத்தனை 3 = 12, 4 - 3 = 12. ஸோ ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 வந்துடும். ஓகேங்களா? எகெயின் எழுதின மாதிரியே தான் எழுத போகிறோம். ஸோ ப்ளஸ் 3. ஸோ இங்கே என்ன எழுத போகிறோன்னா, இது வரைக்கும் உள்ள எல்லா கணக்குலையும் g(x)னு எழுதுறோம், சரிங்களா? ஸோ இங்கே நம்ம மாற்றி தான் எழுதியிருக்கோம். ஸோ எது வெளியே எழுதியிருக்கோம், எதை வெளியே எழுதியிருக்கோம், p(x) தான் வெளியே எழுதியிருக்கோம். ஸோ அதனால் ப்ளஸ் 3 p(x)இன் பகுதி அல்ல. ஓகேங்களா? ஸோ p(x)ஐ மீதியால் வகுக்க. ப்ளஸ் 3 இந்த சம்மில் வெளியில் p(x) வச்சுட்டோம், உள்ளே தான் g(x) வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த ப்ளஸ் 3 p(x)-ன் தான் வகுத்தி அல்ல. ஸோ இந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் p(x)-ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 3 இஸ் நாட் அ டிவைசர் ஆஃப் p(x). டிவைடிங் p(x) பை ரிமைண்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ p(x)-ஐ உள்ள எழுதிக்கோங்க, ரிமைண்டரை வெளியே எழுதிக்கோங்க. ஸோ 1x³ + 2x² - 4x - 8. ஸோ ரிமைண்டர் என்ன? 1x² + 4x + 4. ஓகேங்களா? ஸோ x² எப்போ x³ மாறும், x மல்டிபிள் பண்ணால். ஸோ x எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ x² × x, x³ + 4x² ஆயிரும், சரிங்களா? x × x, x². அடுத்து 4 × x, 4x + 4x. நம்ம சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ மைனஸு. ஸோ x³ உம் கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே ப்ளஸ் 2x² இருக்குது, கீழே -4x² இருக்குது, சரிங்களா? ஸோ -4 + 2. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிங்க. ஸோ 4 2 போச்சுன்னா 2, பெரிய நம்பர் கேசிங் மைனஸ். ஸோ -2x². ஓகேங்களா? ஸோ -4x - 4x - 80x. அடுத்த நம்பரை அப்படியே எழுதியிருக்கோங்க. ஸோ x² எப்போ -2x² மாறும், -2 மல்டிபிள் பண்ணால் -2x² மாறும், சரிங்களா? ஸோ இப்போ -2 இது எல்லாத்தையும் இருக்குங்க. ஸோ -2 × x² - 2x² -2 × 4. ஸோ 4 2 = 8, 4 2 = 8. ஸோ -8x. அடுத்தது -(+) - ஸோ -8, 4 2 = 8. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், -2 ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 0. ஸோ GCT மீ போ வா. ஆன்சர் என்ன? x² + 4x + 4. ஸோ இதை மட்டும் எழுதுனா தப்பு, சரிங்களா? ஸோ ஏற்கனவே 3x² 2x மீ போவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ என்னது x, இதையும் நம்ம சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? ஜிசிடியில் இந்த x சேர்த்து எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா?